أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم عن أم سلمة رضي الله عنها قالت قال رسول الله صلى الله عليه وسلم من كان له ذبح يذبحه فإذا أهل هلال ذي الحجة فلا يأخذن من شعره ولا من أظفاره شيئا حتى يضحي رواه مسلم. கண்ணியமான அல்லாஹுவின் நல்லடியார்களே, புனிதமான மாதமான துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் பிறை முதல் நாளன்று சுபுகை தொழுதுவிட்டு அமர்ந்திருக்கின்றோம். இன்றிலிருந்து துல்ஹஜ் பிறை ஒன்று. இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய 20ஆம் தேதி அரஃபாவுடைய நாளாக இருக்கிறது, செவ்வாய்க்கிழமை. 21 பெருநாளுடைய நாளாக இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய துவக்கத்திலிருந்து ஏராளமான அமல்களை புரிந்து அல்லாஹுவினுடைய அளப்பரிய நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்கு அதிகமான முயற்சிகள் செய்யக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிய வேண்டுமென்ற துவாவோடு இன்றைய ஹதீஸை நாம் துவங்குகின்றோம். இந்த ஹதீஸில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்ல வரக்கூடிய சார் அம்சம் என்னவென்றால், துல்ஹஜ் மாதத்தினுடைய பிறையை நீங்கள் பார்த்துவிட்டால், அன்றிலிருந்து நீங்கள் உதுஹியா கொடுக்கின்ற வரை உங்களுடைய ரோமங்களையும் உங்களுடைய நகங்களையும் நீங்கள் வெட்டி கொள்ள வேண்டாம் என்ற செய்தியை இந்த ஹதீஸில் நமக்கு சொல்லித்தர்றாங்க. ஹதீஸினுடைய அறிவிப்பாளர் உம்மு சலமா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஹதீஸு முஸ்லிம் ஷரீஃபில் 1706வது ஹதீதாக பதிவாகி இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், உம்மு சலமா ரதியல்லாஹு அன்ஹா அவங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவிமார்களில் ஒரு மனைவி, நம்மளுடைய உம்மஹாத்துல் மூமினின் தாய்மார்களில் ஒருவர் சொன்னாங்க, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மன் கான லஹு திபஹன், எந்த ஒருவரிடத்தில் குர்பானி பிராணி இருந்து எதுபஹு அதை அவர் அறுப்பதாக அவர் நியத்து செய்துவிட்டால், உதுகியா கொடுப்பதாக நியத்து செய்துவிட்டால், என்கிட்ட ஒரு ஆடு முன்னாடியே நம்ம வாங்கி வச்சுருப்போம், ஒரு மாட்டை வாங்கி வச்சுருப்போம், ஒரு ஒட்டகத்தை வாங்கி வச்சுருப்போம், இந்த வருஷம் நான் உதுகியா கொடுக்க போகிறேன் அப்படிங்கிற நியத்தை யார் பண்ணிட்டீங்களோ அந்த நபர் ஃபைதா உஹில்ல ஹிலாலி தில் ஹஜ்ஜா, துல்ஹஜ் மாதத்தினுடைய பிறையை அவர் பார்த்து விட்டால், சரதாலசனும் சொல்கிறாங்க, ஃபலா யஹுதன்ன மின் ஷஅரிஹி தங்களுடைய ரோமங்களிலிருந்தும், வலா மின் அஃபாரிஹி தங்களுடைய நகங்களிலிருந்தும், ஷைஅன் எதையும் நீங்கள் எடுத்து விட வேண்டாம், ஹத்தா யுதஹிய, நீங்கள் அந்த பிராணியை இறைவனுக்காக வேண்டி அறுத்து பலியிடும் வரை, உதுகியாக கொடுக்கும் வரை நீங்கள் எதையும் எடுத்து விட வேண்டாம் என்ற செய்தியை நமக்கு சொல்லித்தர்றாங்க. இந்த ஹதீஸிலிருந்து நிறைய செய்திகளை நாம் பாடமாக படிப்பினையாக எடுத்துக்கொள்ள வேண்டியது இருக்கிறது. முதலாவதாக, துல்ஹஜ் மாதம் பிறந்துருச்சு, நேற்று மகரிபிலேயே பிறந்துருச்சு. இந்த துல்ஹஜ் மாதம் பிறந்ததற்கு பிறகு உதுஹியாக கொடுக்கக்கூடியவர்கள் எப்படி நியத்து வைக்கணும், நியத்து வைக்கணுமா இல்லையா, அந்த நியத்தை எப்படி வைக்கணும், ஒரு ஆட்டை கொடுப்பாங்க, அல்லது ஒரு மாட்டில் ஒரு கூறு ஒரு பங்கில் சேருவாங்க, அல்லது வந்து ஒரு ஒட்டகத்தில் ஒரு பங்கில் சேருவாங்க, இப்படி இருப்பவர்கள் அந்த நியத்தை அவர்கள் எப்படி வைக்க வேண்டும் என்றால், முதலாவதாக பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், இப்போவும் வைக்கலாம், தப்பு இல்லை, நேற்று மாதிரிப்பில் நான் வைக்கலை ஆலிம்சா, எப்போ வைக்கிறது, இப்போ வைக்கலாம் கொடுப்பவர்கள், அல்லது இங்கே இல்லாதவர்கள் யாரெல்லாம் கொடுப்பார்களோ அவங்கள்ட்ட சொல்லி வைக்க சொல்லலாம், பெரிய விஷயம் இல்லை. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், பிறை பிறந்த உடனே ஒரு தடவை நம்ம தக்பீர் சொல்லணும்,
தக்பீர் கண்டிப்பாக ஒரு தடவை நம்ம சொல்லணும். அப்படி சொல்ல மறந்துருந்தால் கண்டிப்பாக ஒரு தடவை நம்ம சொல்லி ஆகணும். அப்போ அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் வலில்லாஹி அல்ஹம்து அப்படின்னு நியத்து தக்பீரை சொல்லிட்டு நியத்து யார் கொடுக்குறாரோ அவர் பேரை முதல்ல முற்படுத்தணும். உதாரணமாக ஒரு அப்துல் காதர் அப்படின்னு வச்சுக்கிறோம். அப்துல் காதராகிய நான், அப்துல் காதராகிய நான் எனக்காக வேண்டி, எனக்காக வேண்டி அல்லாஹுக்காக இந்த ஆட்டை நான் இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய அந்த பிறை பத்தன்று, நம்ம பிறை பத்துக்கு தானே கொடுப்போம், அல்ல 11 12 இல்லைன்னா அதை கூட குறிப்பிட தேவையில்லை. இந்த மாதத்தில் இறைவனுக்காக வேண்டி உதுஹியா கொடுப்பதாக நான் நியத்து செய்கிறேன் அப்படின்னு பண்ணிக்கலாம். அப்துல் காதராகிய நான் எனக்காக வேண்டி அல்லாஹுக்காக இந்த ஆட்டை அல்லது இந்த மாட்டிலிருந்து ஒரு பங்கை அல்லது இந்த ஒட்டகத்திலிருந்து ஒரு பங்கை இறைவனுக்காக வேண்டி உதுகையாக கொடுப்பதாக நான் நியத்து செய்கிறேன் அப்படிங்கிறத இப்படித்தான் இதை முறை, இந்த முறையில் வந்து நம்ம நியத்து பண்ணிக்கிறணும். அதுக்கப்புறம் நம்ம உதுகையாக கொடுக்கும்பொழுது அதில் ஒரு பெரிய ஒரு பேணுதலே இருக்குது, பெரிய பேணுதல் இருக்குது. அதில் எப்படி கொடுக்கணும், என்ன செய்யணும், அந்த நேரத்தில் எப்படி துவா ஓதணும், ஆட்டை எப்படி படுக்க வைக்கணும், அதனுடைய கழுத்தை எதை எந்த திசையை பார்த்து நம்ம வைக்கணும், நம்மளே அறுக்கணுமா அல்லது ஆட்டை அறுக்க வர்றவன் கையில் கொடுத்து அறுக்க வைக்கணுமா அப்படிங்கிறதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. இன்ஷால்லா வர வர அதெல்லாம் நம்ம சொல்லுவோம், சரியா? அப்போ அந்த அடிப்படையில் இந்த நியத்தை நம்ம இன்ஷால்லா வச்சுட்டோம். அப்படின்டா வச்சதற்கு பிறகு நம்மளுடைய ரோமங்கள்லேருந்து எதைகளையும் எவைகளையும் நாம் எடுத்து விடக்கூடாது, வெட்டிவிடக்கூடாது, பிடுங்கி விடக்கூடாது என்ற செய்தியை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. இப்போ ரோமங்கள் அப்படிங்கிறதுல பார்த்துட்டிங்கன்னா தலைமுடி இருக்குது, நம்மளுடைய அக்கல் முடிகள் இருக்கிறது, மரும உறுப்பினுடைய முடிகள் இருக்கின்றது, இப்படியெல்லாம் மூக்கில் இருக்கக்கூடிய அந்த முடிகள் இருக்கிறது, அத்தனை முடிகளுமே அதற்குள்ளே வரும்னு சொல்ல வர்றாங்க. சட்டம் அது, சும்மா முடி அப்படின்னா நான் தலைமுடியை மட்டும் வெட்டலை மற்ற எல்லாத்தையும் வெட்டிட்டேன் அப்படிங்கிற பொருள் அல்ல. உடம்பில் இருக்கக்கூடிய அனைத்து முடிகளும் அதற்குள்ளே அடங்கும், உடம்பில் உள்ள அனைத்து முடிகளும். நம்ம யதார்த்தமாக சொறியிறோம், கீழே விழுகுது முடி, அது பிரச்சனை இல்லை. அல்லது வந்து தெரியாதனமாக நம்ம வெட்டிட்டோம் கொண்டுட்டோம், பிரச்சனை இல்லை. அல்லது வேணும்டே ஒருத்தர் வந்து வெட்டிட்டார் அப்படின்னா பிரச்சனை இல்லை, தப்பு இல்லை. இருந்தாலும் இது ஒரு சுன்னத்து, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித்தரக்கூடிய ஒரு சுன்னத்து. அந்த சுன்னத்தை நம்ம பேணி நடந்தால் அதுக்கு நன்மை இருக்கிறது. அதை நம்ம தவற விட்டுட்டோம் அப்படின்னா பாவம் கிடையாது, பாவம் கிடையாது. இருந்தாலும் சுன்னத்து தானே அப்படிங்கிற ஒரு நினப்பில் நம்ம செஞ்சோம் அப்படின்னா அது குற்றமாக கருதப்படும் என்பதாக இமாம்கள் சொல்கிறாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்து சொன்னாங்க, வாதுஃபாரிஹி தங்களுடைய நகங்களையும் நீங்கள் எடுத்து விட வேண்டாம் அப்படின்னாங்க. இதில் கை நகங்கள் கால் நகங்கள் எல்லாமே அடங்கும். கை நகத்தை வச்சு பிக்கிறது, சிலர்களுக்கு வந்து வாயில் வச்சு கடிக்கிறதே பழக்கமாக இருக்கும். யதார்த்தமாக பேசிக்கிட்டு இருக்கும்போது, உட்காந்துட்டு இருக்கும்போது, சின்ன குழந்தையாக இருக்கட்டும் பெரியாளாக இருக்கட்டும், அப்படியே கையை வச்சு நோண்டி அப்படியே பிச்சுக்கிட்டே இருப்பாங்க யதார்த்தமாக தெரியாமல், அல்லது வாயில் வச்சு கடிச்சிட்ருப்பாங்க. இந்த விஷயங்களை எல்லாம் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்து அதை விட்டும் தவிர்ந்திருக்க வேண்டும் என்ற செய்தியை நமக்கு ஹதீஸின் வழியாக நமக்கு சொல்லித்தர்றாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை முன்னெடுத்து நமக்கு சொல்லித்தர்றாங்க அப்படின்னா அதில் நம்ம அதிகமாக கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த ஒரு செய்தியையும் இந்த உம்மத்திற்கு வெறுமனே சொல்லிவிட்டு அவர்கள் செல்லவில்லை. அப்படி எந்த செய்தியாக இருந்தாலும், எந்த சுன்னத்தாக இருந்தாலும், அது முழுமையாக நம்ம எடுத்துக்கொண்டோம் என்றால் அந்த சின்ன சின்ன சுன்னத்துக்கள் கூட நாளை மறுமையில் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய அந்த அமல் நிலைய குறைபாடுகளை அது வந்து சரி செய்யும் என்பதாக பல்வேறு ஹதீஸுகள் நமக்கு சொல்லித்தருகிறது. சங்கையான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அந்த அடிப்படையில் இந்த புனிதமான மாதத்தை நாம் அடைந்திருக்கின்றோம். இந்த மாதத்தில் நாம் ஒரு உறுதிமொழியாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும், எந்த தொழுகையையும் எக்காரணத்தை கொண்டும் நான் விட மாட்டேன், அதிகமாக தக்பீர்களை நான் முழங்குவேன், அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்து என்ற தக்பீர்களை அதிகமாக நான் முழங்கிக் கொண்டே இருப்பேன்,
அதே போன்று தேவையில்லாமல் பேச்சுக்களை பேச மாட்டேன், பாவச் செயல்களை செய்ய மாட்டேன், அதிக திக்ருகளிலேயும் தஸ்பீகளிலேயும் நான் இருப்பேன், நிறைய வணக்க வழிபாடுகள் நான் புரிவேன், மட்டுமல்லாமல் நோன்புகளை முடிந்த அளவிற்கு அதிகமாக நான் வைப்பேன். முதல் 9 நாள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்ந்து நோன்பு வச்சுருக்காங்கன்னு எக்கச்சக்க ஹதீஸ் இருக்குது, எக்கச்சக்க ஹதீஸுகள். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துல்ஹஜ்ஜினுடைய முதல் 9 நாள் தொடர்ந்து நோன்பு வச்சுருக்காங்க. அந்த நோன்புகளில் முடிந்த அளவிற்கு என்னால் முடிந்த அளவிற்கு நோன்பை நான் நோட்பேன் என்ற உறுதிமொழிகளை எல்லாம் நாம் எடுத்துக்கொண்டால் அல்லாஹுவினுடைய புறத்திலிருந்து சிறந்த நல்லடியாராக நாம் ஆகலாம் என்பதில் மாற்றமில்லை. அந்த அடிப்படையில் இந்த மாதத்தை பயனுள்ள மாதமாக கழிக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. இம்மாதத்தில் செய்யக்கூடிய அனைத்து அமல்களையும் அல்லாஹு பொருந்தி கொண்டு அதற்குண்டான நிரப்பமான சவாபை அல்லாஹ் நமக்கு நிறைய தருவானாக. ஈமானோடு மரணிக்கின்ற பாக்கியத்தையும் அல்லாஹு சேர்த்து தருவானாக. வாஹு தாவா அன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.